பாத்துக்கிறேன்
இன்னைக்கான கோட்டாவை மீறலாமா அப்படின்னு காப்ப வந்து கேட்கிறான். முடியாது, ஏன்னா இன்னைக்கான கோட்டா வந்து முடிஞ்சிருச்சு, ஆனா என்னோட கோட்டா வந்து இன்னும் முடியலையே அப்படின்னு வந்து காப்புக்கு கிச குடுத்துறான். இப்படி என்கிட்ட இப்ப வந்து பார்த்தா ஃபாவ கட்டுறேன்னு இப்போதான் நினைச்சு பாத்துட்டு ஃபா வந்து நிக்கிறான். அடுத்த ஃபாவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னடா பகல் கனவா ஊர் தலைவர் வீட்டுல வந்து டின்னர் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு ஃபா வந்து சாப்பிட கூப்பிட்டு போறாங்க. அங்க போய் ஃபாவோட அருமை பெருமை எல்லாம் பேசுறேன்னு இவனு ரெண்டு பேரும் சேர்ந்து பாவ போட்டு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இப்ப டின்னருக்கு வந்து பிரின்ஸும் வந்திருக்கான். யார் இவரு, உங்க பையனா என்ன அப்படின்னு மேசா வந்து கேக்குறான். அடே இல்ல இல்ல இல்ல, இவர் பேர் வந்து பிரின்ஸ், இவர் இங்க வர நேரம் டீச்சர் வந்து ஒர்க் பண்றாரு அப்படின்னு ஊர் தலைவர் வந்து அறிமுகப்படுத்தி வச்சாருதான் வச்சாரு. மேசா வந்து பிரின்ஸ் கிட்ட வந்து ஃப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். டேய் வாடாங்கிட்டு அப்படின்னு அவனை புடிச்ச ஜேஜை வந்து இழுத்து போட்டுதான். பாவ பத்தியும் சொல்றாங்க, அதான் இவனை பத்தி தெரியுமே
நீ ஏதாச்சும் ஒழுங்காயிரு அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸ் வந்து போறான். போறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் வேணும்னா ஊர் தலைவர் போய் கேளு அப்படின்னு பிரின்ஸ் வந்து சொல்றான். வா அவனையே வச்ச நடந்தா பாத்துக்கிட்டே இருக்கான், எதுக்கு நான் எப்படி பாக்குற அப்படின்னு கேட்டா, நீ தானே சொன்ன நேத்து ஐ கான்டாக்ட் வந்து மிஸ் பண்றேன்னு, அதான் இப்ப வந்து ஐ கான்டாக்ட் வந்து கரெக்டா பண்றேனா அப்படின்னு அவன் வந்து கேட்டுக்கிருக்கான். ஏதோ ஒண்ணு நான் ஸ்கூலுக்கு போறேன் அப்படின்னு பிரின்ஸ் வந்து போறான். பா போறதை பிடிச்சிட்டு தடுத்து நிறுத்தி தேங்க்ஸ் சொல்றான். பா வந்து இப்ப வந்து அங்க உள்ள மெடிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பாக்குறான், பார்த்தா என்ன எக்ஸ்பயர் ஆகி போயிருக்குது. பாவே இந்த வில்லேஜ்ல வந்து என்ன செய்யான்னு தெரியாம குழம்பி போயிருக்கான். இதுல இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வேற டாக்டர் டாக்டர் அடிபட்டு போயிடுச்சு, ஹெல்ப் பண்ணுங்களேன் ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்னு டிராமாவை போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன லாட்டில் அடிக்கிருக்கீங்க, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கடா அப்படின்னு பா வந்து கத்துறான். அடப்போட பேங்காக்ல புலி மாதிரி இருந்தேன், இங்க என்ன எலி மாதிரி மாத்திட்டாங்களேடா அப்படின்னு மேசா புலம்புறான். உனக்கு மட்டுமோ எனக்கும் தான், இங்க யாருமே வர்ற மாதிரி தெரியலையடா, இங்க போய் எப்படி 8 மணி நேரம் ஒர்க் பண்றது அப்படின்னு பா வந்து புலம்புறான். என்னடா 8 மணி நேரத்துக்கே சகிச்சுக்கிற, இன்னும் 3 மணி நேரம் தானே முடிஞ்சிருக்குது அப்படின்னு ஜேஜே வந்து சொல்றான். என்னது 3 மணி நேரம் தான் முடிஞ்சிருக்குதா, சப்போடே என்னால முடியலடா, சோசியல் மீடியா இல்லாம எப்படி வாழ போறேன்னு தெரியலையே அப்படின்னு பா வந்து புலம்புறான். இந்த நேரம் பார்த்து இவங்க 3 வரையும் கூப்பிட்டு வந்த அந்த ஆள் வந்து சிட்டிக்கு போறேன் ஏதாச்சும் வாங்கிட்டு வரணுமா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா ஆமா வாங்க வேண்டிய ஐட்டம்ஸும் நிறைய இருக்கு, இருங்க நானும் வரேன் அப்படின்னு வந்து போறான். டே இருடா எங்கடா போற, இதை யார் கவனிச்சுக்கிறது அப்படின்னு ஜேஜே வந்து கேக்குறான். நான் இன்னும் 2 அடிமை ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இருக்கீங்களே நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பா போயிட்டான். இங்க வேணா வர போறான் அப்படின்னு ஜேஜே வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டான். இந்த நேரம் பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு அடிபட்ட குழந்தை தூக்கிட்டு அறக்க பிறக்க ஓடி வரான். தூங்குற நடி போட்டு பா இல்லையா அப்படின்னு கேக்குறான். அவனா அவன் இங்கேதான் பக்கத்துல போயிருக்கான் அப்படின்னு ஜேஜே வந்து சமாளிக்கிறான். மேசானா ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கான்னு தெரியாம இந்த சாப்பாடு வாங்க போனோம் ஏண்டா இன்னும் ஆளுக்கானு அப்படின்னு கத்திட்டே வரான். சாப்பாடு வாங்க சிட்டிக்கு போயிருக்கானா அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் முறைக்கிறான். அவன் வந்தோடனே டேய் பாத்தீங்களா எவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு கத்திக்கிட்டே வரான். இவன் வேற நேரம் காலம் தெரியாம டேய் அங்க போடா அப்படின்னு வந்து சிக்னல் குடுக்கறது. யாருன்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் நிக்கிறான். ஹேய் என்னாச்சு அப்படின்னு வந்து அறக்க பறக்க பாக்க வரான். நானே பாத்துக்கிறேன் நீ கிளம்பு, ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவனை பத்தி விட்டுருதான். டேய் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்டா என்ன நினைச்சு நான் பாவது சொல்ல வரான். ஃப்ரெண்ட்ஸ் அதை கேட்காம என்ன இங்க குடிக்கதான் வந்தியா, நீ போட்டுற யூனிஃபார்ம் வந்து கொஞ்சமாச்சும் மரியாதை கொடுத்து நடந்துக்கூடா அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் வந்து கத்துறான். இவன் கத்துற கத்துல வந்து காண்டாகி பா போயிட்டான். அடுத்து பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ மீட் பண்ண மேசா வந்திருக்கான். அவன் அந்த குழந்தைக்கு வந்து எப்படி இருக்கு அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்கான். ஆ நல்லாதான் இருக்கு, உங்களை பார்த்தா என்ன விட மூத்தவங்க மாதிரி தெரியுது, எதுக்கு சார் அப்படிலாம் கூப்பிடுறீங்க நார்மலாவே கூப்பிடுங்க அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்றான். சரிப்பா அப்ப நான் உன்னை எப்படி கூப்பிடு, டீச்சர்னு கூப்பிட்டுமா அப்படின்னு மேசா வந்து பேசிக்கிட்டான். சாரிப்பா ஹா அப்படின்னு நடந்துட்டு இருக்கு, அவன் எதுனால இப்படி இருக்கான்னு தெரியுமா நிறைய ஃபிளாஷ்பேக் வந்து மேசா சொல்றான். அவனோட லவ் ஃபெயிலியர் வந்து அவனை ரொம்ப பாதிச்சு அதிகமா ட்ரீட் பண்ணி அடுத்த அந்த பொண்ணா கல்யாணத்துக்கு போயிட்டு வரும்போதுதான் இப்படி ஒரு ஆக்சிடென்ட் தான் ஆச்சு அப்படின்னு மேசா வந்து எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் மோசமானவனே கிடையாது, இப்ப கூட பாரு மருந்தெல்லாம் எக்ஸ்பயர் ஆகி போச்சுல அதான் சிட்டிக்கு போயிருக்கான் அப்படின் மேசா வந்து எல்லாத்தையும் புரிய வைக்கிறான். ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சவனே அவன் பாவ போய் மீட் பண்ண போறான். அவன் அந்த அடிப்பட்ட குழந்தைக்கு வந்து மருந்த போட்டுக்கிட்டு இருக்கான். பா அந்த பொண்ணு கூட வந்து நல்ல விதமா பழகுறது பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரெஸ் ஆக ஆரம்பிச்ச போலயே. பா வந்து இப்ப வெளியே வாரா பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் கண்ணுல வந்து பா மேல வந்து ஒரு மரியாதை தான் தெரியுது. அந்த பொண்ணுக்கு மருந்து போட்டு பா வந்து அவனோட வீட்டுக்கு போறான். என்கிட்ட ஏதாச்சும் சொல்லு நினைக்கிறே என்ன அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து கேக்குறான். அவன் பேக்ல வந்து எதுவும் எடுத்து கொடுக்க போறான். பார்த்தா அவன் பேக்ல வந்து ஒரு கிரீடம் போட்ட மாதிரி எம்ப்ராய்டிங் வந்து இருக்குது. டேய் இத நீங்க பண்ணா என்ன அப்படின்னு பா வந்து கேக்குறான். இல்ல பசங்கதான் பண்ணல, ஃப்ரெண்ட்ஸ்க்கான மீனிங் என்னன்னு கேட்டாங்க அதான் அவங்க வந்து இப்படி ஒரு எம்ப்ராய்டிங் போட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்றான். கியூட்டா தான் இருக்கு அப்படின்னு பா வந்து சொல்றான். கரெக்டா அழகா இருக்குல்ல அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்றான். நான் ஒன்னு சொன்னேன் உன் கண்ணு அவ்வளவு அழகா இருக்கே அதான் பசங்க உனக்கு இப்படி போட்டு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பா வந்து சொல்றான். எடா பேசுற நீ இதா குடி அப்படின்னு சாப்பாடு கொடுக்குறான். உனக்கு ஸ்பைசி ஃபுட் எல்லாம் ஒத்துக்காதுன்னு சொன்னீங்க அதான் நானே பண்ணி கொண்டு வந்தேன் சாப்பிடு. அப்புறம் நீங்க எப்ப கிளம்புவீங்க அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் வந்து விசாரிக்கிறான். நாளைக்கு காலையில நீவே உனக்கு தொல்லையாவே இருக்க மாட்டேன் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு பா வந்து போறான். போறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு போறான். ஃப்ரெண்ட்ஸுக்கு பா வந்து பிடிக்க ஆரம்பிச்சிச்சு போலயே. பா இப்ப வேகமா போய் மேசா கிட்ட இருந்து போனை கேக்குறான்.
எதுக்காக கேக்குற அப்படின்னு கேட்டா வீட்டுக்கு கால் பண்ணி வேற ஏதாச்சும் வேற வேண்டிய லொகேஷன் வந்து பாக்க சொல்றதுதான் அப்படின்னு சொல்றேன். இதை கேட்டு மேசா கொஞ்சம் ஜக் ஆயிட்டான். ஏன்னா அந்த பிரிண்ட்ஸ் வந்து இன்னும் அவனை மடிக்கல அப்படின்னு மேசா வந்து கேட்கான். மடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். இனிமே நான் வாலண்டியர் கிளைம் பண்றதா முடிவு பண்ணிட்டேன். போன கூட அப்படின்னு போனை வாங்கி இவங்க கால் பண்ணி நல்லா விசாரிச்சுட்டு ஏதாச்சும் வாலண்டியர் லொகேஷன் வந்து எனக்கா பாருடா, ஆனா இங்கே மட்டும் வேண்டாம் அப்படின்னு ஃபார்ம் வந்து சொல்லியிருக்கான். ஆக்சுவலிடா உன்னால அங்க ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு அப்பா வந்து கரெக்டா சொல்லிட்டாரு. அதனால பேங்காக்லயே நீ பண்றதுக்கு வந்து ஒரு வாலண்டியர் கேம்ப் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றான். யோ அதை கேட்டு டேய் உண்மையாவா என்ன சர்வீஸ் ஆகுது அப்படின்னு பாவம் ஆர்வமா கேட்கான். ஆஹ் டாய்லெட் கழுற வேலை அப்படின்னு வந்து கலாய்ச்சிட்டு இருக்கான். டேய் மெடிக்கல் ரிலேட்டடா ஏதாச்சும் எங்களா சொல்லேன்டா, சரி இப்ப காலை கட் பண்றேன் அப்படின்னு நியூ கிட்ட பேசிட்டு ஃபாக் கிளம்புறான். இதே இப்ப பேசுனது எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஸும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். அடுத்த நாள் காலையில பார்த்தேன் இவே ஃப்ரெண்ட்ஸ் வந்து அறக்க பறக்க ஓடி வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து நேற்று நைட்டு ஏதாச்சும் சொன்னியா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இல்லையே ஏன் என்னாச்சு அப்படின்னு பா வந்து கேக்குறான். அத நீயே வந்து பாடா அப்படின்னு அந்த கிளினிக் கூட்டு போய் காட்டுறாங்க. அங்க போய் பார்த்தா குழந்தைங்களே கிளினிக் வந்து கிளீன் பண்றாங்க. இது எல்லாமே ஃப்ரெண்ட்ஸோட ஏற்பாடுதான். சோ இதை கிளீன் பண்ணியாச்சு புடிச்சிருக்கல இங்கேயே இருப்பீல அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேக்குறான். பாவம் சந்தோஷமா ஆஹ் கண்டிப்பா இருப்பேன் அப்படின்னு சொல்றான். வீடு அடிப்பட்ட குழந்தைக்கு வந்து இன்னொரு பிளாஸ்டர் வந்து பாவம் வந்து ஒட்டி விடுறான். ஃப்ரெண்ட்ஸும் பாவ பண்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். ஊர் தலைவர்கிட்ட அன்னைக்கு நடந்ததுன்னா நான் சொல்ல போறது இல்ல, ஆனா இன்னொரு தடவை இப்படி ஏதாச்சும் நடந்தா நீ வெளியே போக வேண்டியதுதான் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் வந்து வார்ன் பண்றான். அப்படின்னா டீச்சர் ஃப்ரெண்ட்ஸ் நீ உங்க பாவம் என் மேலேதான் இருக்கும் போலயே, நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு பாவம் வந்து சும்மா கிண்டலா பேசிட்டு இருக்கான். அப்படியே எபிசோட் வந்து முடிஞ்சது. இன்னைக்கான எபிசோட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்து மறக்காம கீழே இருக்காம செக்ஷன்ல கவனிங்க. அடுத்த எபிசோட பார்க்க மறக்காம அனுசரிக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பெல் வந்து பிரஸ் பண்ணிச்சுங்க அப்படின்னு லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க.